வசனங்கள் என்ற தொடரில் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களுக்கான விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 166 வசனம் குறித்த விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நியாய தீர்ப்பு நாளின் பொழுது பல்வேறு வகையான காட்சிகளை அங்கே அரங்கேற்றுகிறான். அந்த நாள் மிகவும் கொடூரமான ஒரு நாள். மனிதர்கள் அத்தனை பேரையும் பதை பதைக்க செய்யக்கூடிய ஒரு நாள். உறவுகளை எல்லாம் எதிரிகளாக மாற்றிவிடுகிற அளவிற்கும், உறவுகளை கண்டுகூட மனிதர்கள் ஓடுகிற அளவிற்கும் நிலைமையை படு பயங்கரமாக சூடாக்கி இருக்கிற ஒரு நாள் மஹ்ஷர் பெருவெளி, அந்த நியாய தீர்ப்பு நாள். அந்த நாளில் ஒரு மனிதன் தன்னை காத்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக அந்த நாளுடைய கொடூரங்களை அல்லாஹ் நமக்கு விளக்குகிறான். அதில் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று கேட்டால், இந்த உலகத்தில் சில பேர் இன்னும் சிலரை பின்பற்றி நடக்கிறார்கள். அல்லாஹ் சொல்வதை விட்டுவிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை புறக்கணித்து விட்டு, தங்களுடைய பிரியத்திற்குரியவர்கள், தலைவர்கள், அறிஞர்கள் என்று சொல்லி பலரையும் பின்பற்றி நடக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் யாரை பின்பற்றி நடக்கிறார்களோ, பின்பற்றியவர்களும் பின்பற்றப்பட்டவர்களுக்கும் இடையிலான உறவு முறை நாளை மறுமையில் எப்படி இருக்கும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் விளக்குகிறான். இறைவன் சொல்லுகிறான், இது தர்ற அல்லதி நத்துபிழு மினல்லதி நத்தபு வர அவுல் அதாப் ஒத்த கத்தாத்து பிஹிமுல் அஸ்பாப். இது தர்ற அல்லதி நத்துபிழு மினல்லதி நத்தபு, பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களை விட்டும் விலகிவிடுவார்கள். வராவுல் அதாப், வேதனையை பார்க்கிற பொழுது, மறுமையினுடைய அந்த வேதனையை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, யாரெல்லாம் பின்பற்றப்பட்டார்களோ, தலைவர்களாக, அறிஞர்களாக, அஜரத்துமார்களாக அறியப்பட்டு அவங்க சொல்கிறது கேட்டு இவங்க நடந்திருப்பாங்க, அந்த அவர்களுக்கு சொன்னவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், யாரெல்லாம் பின்பற்றி நடந்தாங்களோ அவங்கள விட்டு விலகிடுவாங்க. ஒத்த கத்தாத்து பிஹிமுல் அஸ்பாப், அவர்களுக்கு இடையில உறவுகள் எல்லாம் முறிந்து போய்விடும். உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நாளைக்கு மறுமையில் சொல்லிடுவாங்களாம். அப்போ உடனே அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காலல்லதிய நத்தபாவு லவ் அண்ணலனா கர்ரத்தன் ஃபனத்தப்பர்ற அமின்ஹும் கமா தப்பர்ற உ மின்னா. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, பின்பற்றியோர் என்ன செய்வாங்க, இவங்கெல்லாம் நம்மளை காப்பாற்றுவாங்க, வைப்பாங்க, உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் கையை விரிச்சு விட்டாங்க, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்னடா இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு அந்த கோபத்தில் வேகத்தில் அவங்க சொல்லுவாங்களாம், பணத்தை பர்றா மின்ஹும் கமாத்தை பர்றவும் மின்னா. எங்களுக்கு மட்டும் திரும்ப ஒரு பூமிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமானால், நாங்கள் இன்னைக்கு நீங்கள் எப்படி எங்களை விட்டு விலகினீங்களோ அதுபோல் நாங்களும் உங்களை விட்டு விலகிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வழங்கப்படுமா? மீண்டும் வழங்கப்படாது. இந்த வசனத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை சொல்வதன் வழியாக நமக்கு என்ன பாடம் நடத்துகிறான் அப்படின்னு கேட்டால், நாளை மறுமையில் வந்து நின்றுக்கிட்டு இந்த உலகத்தில் யார் யாரையெல்லாம் பின்பற்றினீங்களோ அவங்கெல்லாம் உங்களை காப்பாற்றுவாங்க, உதவி செய்வாங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, யாரும் உதவி செய்ய முடியாது, அவங்கெல்லாம் கையை விரிச்சிருவாங்க, அதனால் இப்போவுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக யார் பின்னாடியும் போயிடாதீங்க, அல்லாஹ் சொல்கிறத கேளுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறத கேளுங்க, வேறு யார் சொல்கிறதையும் கேட்டு நடந்துடாதீங்க, மறுமை வாழ்க்கை பாழாய் போய்விடும் அப்படிங்கிறது இந்த வசனத்தின் வழியாக நாளை மறுமையின் காட்சிகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு பெற வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்ன என்று சிந்தித்தால், மதுஹபுகளின் பெயரால் மதுஹபு இமாம்களை பின்பற்றுகிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதுஹபை பின்பற்றி நடப்பதாக வாக்குறுதி எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி, இந்த மதுஹபு இமாம்கள் எல்லாம் வந்து அவங்க சரியான வழியை காட்டியிருக்கிறாங்க, அவங்க ரூட்ல தான் நாங்கள் போகிறோம், ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மதுஹபு உண்டாக்கிக்கிட்டாங்க, எங்களுக்கு இந்த இமாமு, எங்களுக்கு இந்த இமாமு, எங்களுக்கு இந்த இமாமு அப்படின்னு சொல்லிட்டு மதுகபுகளை உண்டாக்கி மதுகபுகளுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாளைக்கு மறுமையில் போய் நிற்கிற இந்த மாதிரி யாரெல்லாம் மதுகபுகளை பின்பற்றி செல்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையின் நிலை இப்போவுமே தெளிவாயிடுச்சு. மறுமையில் போய் நின்னா இந்த மதுகபு இமாம்கள் யாரும் வரமாட்டாங்க, உங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க மாட்டாங்க, எங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க விலகிடுவாங்க அப்படிங்கிறது இந்த திருக்குறானுடைய வசனத்தின் வழியாக மிக தெளிவாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இப்போ நாம் இந்த மதுகபுகளை பின்பற்றி போகிறோம்ல, இமாம்கள் சொன்னாங்க, அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோம்னு சொல்லிட்டு, அது சம்பந்தமாக மார்க்கத்தின் நிலை என்ன என்பதை கூடுதலாக விரிவாக விளங்கி கொள்ளணும். ஏன்னால் நம்முடைய லட்சியமே மறுமை வாழ்க்கையின் வெற்றி தான். அதுக்காகத்தான் இந்த உலகத்தில் முஸ்லீமாக இருக்கிறோம்.
மறுமை வாழ்க்கையில் ஒன்று தோல்வியை தரும் என்று சொன்னால் உடனடியாக அதை நாம் சீர் செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதை சரி செய்து கொள்ளலாம், அதுக்கு நமக்கு ஒரு மறு வாய்ப்பு வழங்கப்படும். ஒரு தேர்வு எழுதுகிறோம், அந்த தேர்வில் நாம் தோல்வி அடைந்து விட்டோம், மீண்டும் அந்த தேர்வை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள். இப்போ 10th எக்ஸாம் ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்குது, சில பிள்ளைங்க ஃபெயிலாக போயிருப்பாங்க, அவங்களுக்கு திரும்ப எழுதுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஒரு தடவை எழுதலாம், ரெண்டு தடவை எழுதலாம், மூணு தடவை எழுதலாம், அஞ்சு தடவை எழுதலாம், பல தடவை எழுதி அந்த தேர்விலே ஜெயித்து விடுவதற்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுமை வாழ்க்கையில் ஒரு மனிதர் தோல்வி அடைந்து விட்டால் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுமா? சரி, இந்த ஒரு தடவை நம்ம தோத்துட்டேன், கரெக்டாக வாழலை, யார் யாரோ சொன்னதை கேட்டுட்டு நான் ஏமாந்துட்டேன், யாரெல்லாம் திரும்ப என்ன அனுப்பு, நான் இனிமேல் கரெக்டாக வாழ்ந்துட்டு வர்றேன்னு சொன்னால் அது முடியுமா? அதனால் நம்ம இப்போவே இந்த நிமிஷம்தான், அடுத்த நிமிஷம் எப்படி இருக்கும்னு கூட சொல்ல முடியாது, நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அதனால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள், பின்பற்றக்கூடிய மனிதர்கள், அவர்களை பற்றியான விஷயங்களை எல்லாம் நமக்கு நாமே ஒரு மீள் பரிசோதனை செய்து கொண்டு சரியான பாதையில் பயணிக்கிறோமா என்பதை உறுதி செய்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் யோசித்து பார்த்தால் இந்த மதுகபுகளுக்கும் இமாம்களுக்கும், இந்த மதுகபுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமுமே கிடையாது. மதுகபுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் வழிகாட்டுகிறான், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள். இந்த ரெண்டு தான் இஸ்லாம். இதை தாண்டி இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தாரிட்டி யாருக்கும் கிடையாது, ஒன்று. ரெண்டாவது, இப்போ நாம் மதுகபுகளுடைய இமாம்கள் யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்க? அபு ஹனீஃபா இமாம், இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹமது பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இந்த பெரிய இவர்களும் பெரிய இமாம்கள், பெரிய அறிஞர்கள். இவர்கள் மார்க்கம் குறித்து பல்வேறு ஆண்டுகள் சிந்தித்திருக்கிறார்கள், ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள், மக்களுக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மிகச் சிறந்த அடிப்படையில் மார்க்கத்தை விளக்கி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரால் இன்றைக்கு மதுகபுகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுகபு எந்த அளவுக்கு உண்டாக்கப்பட்டு விட்டது என்றால், நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரைக்கும் ஒருவர் ஒரு மதுகபை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர் மறுமையில் வெற்றி பெற முடியாது. ஏதாவது ஒரு மதுகபை ஃபாலோ பண்ணினா தான் வெற்றி, இல்லாட்டி மறுமை வாழ்க்கையை பாழாய்ப்போய் நீ முஸ்லீமே கிடையாதுங்கிற அளவுக்கு, இஸ்லாத்தை விட்டே வெளியே போயிட்டேன்னு சொல்ற அளவுக்கு மதுகபு மாயையில் நம்முடைய சமூகம் மூழ்கி கிடக்கிறது. அதனால தான் நம்ம ஊர்ல நீங்க பாருங்க, பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் போர்டு வச்சிருக்கிறாங்க. என்ன போர்டு? நான்கு மதுகபுகளை பின்பற்றாதவர்கள் அல்லது நான்கு மதுகபுகளில் எதையேனும் பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளிக்கு வராதீர்கள் அறிவிப்பு செய்யறாங்க. பள்ளிவாசலுங்கிறது என்ன? அல்லாவை வணங்குகிற ஒரு இடம், அல்லாவுக்கு சொந்தமான ஒரு இடம், அல்லாவுடைய வீடுன்னு சொல்றோம். அப்ப அந்த அல்லாவுடைய வீட்டுக்கு மதுகபுக்காரன் தான் வரணும்னா, அப்ப மதுகபை பின்பற்றவும் தான் முஸ்லீம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு இந்துவை விரட்டி அடிக்கிற மாதிரி தானே, ஒரு சிலை வணக்கத்தில் ஈடுபடுறவனை எப்படி அவன் பள்ளிவாசல வந்து வணங்க முடியாது? வேற வேற தெய்வங்களை வணங்குறவங்க யாரும் வணங்க முடியாது. அப்படின்னா அவங்க வர வேண்டாம்னு சொன்னா அது நியாயம் இருக்கிறது? அல்லாஹ்வ வணங்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு, அவர் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள்ள வராதேன்னு சொல்றாங்க. சொல்வதற்கு என்ன காரணம் சொல்றாங்க? நீ மதுகபை பின்பற்றல, நீ ஷாஃபி இமாம ஃபாலோ பண்ணல, நீ ஹனபி இமாம ஃபாலோ பண்ணல, அதனால நீ இந்த பள்ளிவாசலுக்கு வராத என்று அறிவிப்பு பலகையிலே எழுதி போட்டு வருகிறவர்களை விரட்டி அடிக்கிறார்கள் என்றால், அவன் மதுகபு தான் இஸ்லாம், மதுகபை பின்பற்றியவனே முஸ்லீம் என்று நினைக்கிறார்கள். இந்த மதுகபு இமாம்கள் எப்போ தோன்றினார்கள்? அவர்களுடைய வாழ்க்கை காலம் எப்படி? மதுகபை பின்பற்றினவர் தான் முஸ்லீம்னு சொன்னா, இந்த மதுகபு இமாம்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரணத்திற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகுதான் அவங்க பிறக்கிறாங்க. அப்ப இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிலைமை என்ன? அவங்க எந்த மதுவுமே பின்பற்றி இருக்க மாட்டாங்களே. ரசூல்லா காலத்தில் உள்ளவங்களே ரசூல்லா ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிடுவீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்த எல்லாருமே மதுகபை பின்பற்றி இருக்க வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் அவர்களின் காலமும் அந்த மதுகபை இமாம்களுடைய காலத்திற்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்குதே. அந்த இடைவெளி காலத்தில் யாருமே முஸ்லீமா வாழலையா? அவங்க பிறந்த காலத்தை எடுத்து பாருங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எப்போ பிறக்கிறாங்க? ஹிஜ்ரி 80 பிறக்கிறாங்க, 150 மரணிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 70 கழித்து, ரசூலுல்லாஹ் எப்போ வஃபாத் ஆகிறாங்க? ஹிஜ்ரி 10 நபிகள் நாயகம் மரணிக்கிறாங்க. நபிகள் நாயகம் மரணித்து 70 கழித்து ஹிஜ்ரி 80 தான் இமாம் அபு ஹனீஃபா பிறக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு 15-20 பெரிய ஆளை வளர்ந்ததுக்கு பிறகு மார்க்கத்தை படித்து அதுக்கு பிறகு மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 20-25-30 சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 கால இடைவெளி இருக்கிறது. நபிகள் நாயகத்திற்கும் அபு ஹனீஃபா அவர்களுக்கும் இடையிலே 100 கால இடைவெளி இருக்குது. இந்த 100 கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் யார்? அவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் முஸ்லீம்களா இல்லையா? அவர்களுக்கு எல்லாம் மறுமையிலே சோன பாக்கியத்தை வழங்குவானா மாட்டானா?
அப்படியானால் இஸ்லாம் இந்த 100 ஆண்டு காலம் இல்லாமலே போய்விட்டதா? இப்படி ஒவ்வொரு இமாமுக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. அபூ ஹனீஃபா அவர்களுக்கு இடையில 100 வருஷம் இடைவெளினா, இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி மதுபுடைய தலைவராக கருதப்படுகிற இமாம் ஷாஃபி, ஷாஃபி அவர்களுடைய நிலைமை என்ன? அவர்கள் ஹிஜ்ரி 150 தான் பிறக்கிறார்கள். எந்த ஆண்டிலே இமாம் அபூ ஹனீஃபா மரணிக்கிறார்களோ அந்த ஆண்டில் தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறார்கள். அப்ப இந்த ஷாஃபி மதுபா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. சாவி இமாமுடைய சாவி மதுபு என்று சொன்னால் சாவி இமாமுடைய பிறப்புக்கு பிறகுதானே. அப்படின்னா அவங்க 150 வருஷம் வரைக்கும் இல்லை, அப்ப என்ன பண்றது? 150 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 140 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் அவங்களுடைய பிறப்புக்கு இடையில இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி காலத்தை வாழ்ந்தவர்களுடைய நிலை என்ன? அதே போல இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி மாலிக் மதுபு என்று சொல்லி அந்த மாலிக் இமாமுடைய பெயரால் தான் கொண்டாடுகிறார்கள். மாலிக் இமாம் எப்பொழுது பிறக்கிறார்கள்? ஹிஜ்ரி 93 பிறக்கிறார்கள், 179 மரணிக்கிறார்கள். 93 என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய மரணத்திற்கு பிறகு 83 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்கிறார்கள். அப்ப இந்த இடைவெளியை எப்படி கணக்கிடுவது? இமாம் அஹ்மது பின் ஹம்பல், ஹம்பலி மதுபு என்று சொல்கிறார்களே, ஹம்பலி மதுபுடைய இமாமாக கொண்டாடப்படுகிற இமாம் அஹ்மது பின் ஹம்பல் பெரிய அறிஞர், பெரிய ஹதீஸ் நூலை தொகுத்திருக்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகள். மற்ற ஹதீஸ் புத்தகங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 4000, 5000, 6000 நம்பர் போடுவாங்க. அகமது கிதாபை நீங்க எடுத்தீங்கன்னா 10,000, 12,000, 15,000 இப்படி போகும், 20,000. பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகளை தொகுத்த ஒரு பெரிய அறிஞர் அகமது பின் ஹம்பல் அவர்கள். அவர்களுடைய பெயரால் ஒரு மது அவர்கள் உருவாக்கல, அவர்கள் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற மதுகபு. அவங்க எப்ப பிறந்தாங்க? ஹிஜ்ரி 164 பிறக்கிறார்கள். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா 80 பிறக்கிறாங்க, இமாம் ஷாஃபி அவர்கள் 180 பிறக்கிறாங்க, இமாம் மாலிக் அவர்கள் 93 பிறக்கிறாங்க, இமாம் அகமது பின் ஹம்பல் 164 பிறக்கிறாங்க. இமாம்களை பின்பற்றாதவர்கள், மதுகபுகளை கடைபிடிக்காதவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று சொன்னால் இந்த இடைவெளியில் வாழ்ந்தவர்களுடைய நிலைக்கு இவர்கள் என்ன பதிலும் சொல்ல முடியும்? ஒரு பதிலும் சொல்ல முடியாது. ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க சிந்திச்சு பார்த்தால் இந்த இமாம்கள் எல்லாம் தலை சிறந்த அறிஞர்கள், மார்க்கத்தில் அறிஞர்களாக இருந்தால் அவங்களுடைய அளவுகள் என்ன? என்னை பின்பற்றுன்னு ஒருத்தர் சொன்னால் அவர் மார்க்க அறிஞரே கிடையாது. அல்லாஹுக்கு கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்று அப்படின்னு சொன்னால்தான் அவர் மார்க்க அறிஞராக கருதப்பட முடியும். ஏன்னா மார்க் அப்படிதான் சொல்கிறது, குரான் அப்படித்தான் சொல்லுது, ஹதீஸ் அப்படித்தான் சொல்கிறது. அப்ப இவங்க எல்லாம் நிஜமாகவே தலை சிறந்த மார்க் அறிஞர்கள் என்றால் அவங்களும் அதை தான் சொல்லியிருப்பாங்க. உண்மையில் அப்படித்தான் சொன்னாங்க இமாம்கள். என்ன சொன்னாங்க? எந்த இமாம்களுடைய பெயரால் மதுகபுகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இமாம்கள் என்ன சொன்னார்கள் என்று பார்த்தால், எங்கள் அவங்க எந்த மதுகபையும் உண்டாக்கல, தங்களை பின்பற்றுமாறு சொல்லல, ரசூலுல்லாஹ் எப்படி மார்க்க சட்டம் சொல்லுவாங்களோ அது மாதிரி நாங்களும் சொல்ல தகுதியானவங்க அப்படின்னு எந்த கட்டத்தில் எந்த இமாமும் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுடைய சொந்த கருத்தை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க, இதுதான் இமாம்கள் உலகத்திற்கு சொன்ன செய்தி. யாரு என்ன என்ன பின்பற்றாதீங்கன்னு சொன்னாங்களோ அவங்களையே மக்கள் பின்பற்றக்கூடியவங்களாக மாத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணமாக சொல்றதாரு, ஒவ்வொரு இமாமும் இப்படி சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறார்கள், இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மத்ஹபி, ஆதாரபூர்வமான நபி மொழி கிடைத்தால் அதுவே என்னுடைய மதுஹபு. மதுஹபு மதுஹபுன்னு நீ ஒரு மதுஹபுனா என் கருத்து தானே, என்னுடைய கருத்து என்னுடைய வழி அப்படின்னா எது அப்படின்னு கேட்டா, என் வழின்னு எனக்குன்னு தனி வழி ஒன்று இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, தனியான கருத்து இருப்பதா நினைச்சுக்காதீங்க. இதா சஹல் ஹதீசு, ஆதாரபூர்வமான சஹிஹான ஹதீஸ் இருக்குமானால் ஃபஹுவ மதுஹபி, அதுதான் என் மதுஹப், அதுதான் என் கொள்கை, அதான் என் சிந்தனை, அதான் என் வழி. அப்ப நபி மொழியை பின்பற்றினா இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு கட்டத்தில் சொல்றாங்க, இதா குல்து கௌலன் யுஹாலிஃபு கிதாபல்லாஹி வ கபர ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ருகு கௌலி, நான் ஒரு சொல்லை சொல்கிறேன். எப்படிப்பட்ட சொல்லது? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக அல்லது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளுக்கு மாற்றமாக நான் ஒரு செய்தியை சொன்னால் ஃபத்ருகு கௌலி, என் சொல்லை விட்டு விடுங்கள், என் பேச கேட்டுட்டு வந்து நிக்காத, மறுமையில நானும் அதுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு உனக்கு சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, உனக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு மாற்றமா சொல்லியிருப்பேன், தெரியாம சொல்லியிருப்பேன், ஒரு ஹதீஸ் கிடைக்காம சொல்லியிருப்பேன், அல்லது அறகுறையா சிந்திச்சுட்டு சொல்லியிருப்பேன். நான் மாத்தி சொன்னா நான் சொன்னதை விட்டுரு, நபிகளா சொன்னதை எடுத்துக்க, நான் சொன்னதை விட்டுரு, அல்லாஹ் சொன்னதை எடுத்துக்க என்று இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அழகாக சொல்கிறார்கள், குல்லு மஸ்அலத்தின் தகல்லம்து ஃபீஹா பிகிலாஃபி சுன்னா, சுன்னாவிற்கு மாற்றமாக நான் பேசிய எந்த மசாலாவாக இருந்தாலும், எந்த மார்க்க சட்டமாக இருந்தாலும், சுன்னாவிற்கு மாற்றமாக நான் சொல்லி இருப்பேன் என்றால் ஃபான ராஜி உன் அன்ஹாஃபி ஹயாத்தி வபாதமமாத்தி, நான் வாழுகிற காலத்திலேயே
அந்த சொல்லை நான் வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. என்னுடைய மரணத்திற்கு பிறகும் நான் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன். வாழும் பொழுதும் விலகிவிட்டேன், மரணத்துக்கு பிறகு விலகிவிட்டேன். எதிர விலகிட்டேன். அல்லாஹ் சுன்னத்துக்கு மாற்றமா ஒரு செய்தியை சொன்னா நான் சொல்லலப்பா, நீங்க தானே சொன்னீங்க, நிக்க கூடாது. உனக்கு தெரியுது ரசூலா அப்படி சொன்னாங்க, நான் இன்னொன்னு சொல்லியிருக்கேன், அது மாற்றமா இருக்குது. அப்ப நான் சொன்னதை விட்டுட்டு அதை எடுத்துக்க, என்ன இந்த வார்த்தை இல்ல, வாபஸ் வாங்கிட்டேனா, நான் தெரியாம சொல்லியிருப்பேன், அறியாமையில சொல்லியிருப்பேன் என்று இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்லுகிறார்கள், இன்னமான பஷரும், இன்னும் அழகாக ஒவ்வொரு இமாமும் பொறுக்கி எடுத்த வார்த்தைகளை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இமாம்களை படிக்காமல், அவர்களுடைய போதனைகளை என்ன சொன்னார்கள் என்பதை சிந்திக்காமல், அவர்கள் பெயரால் உருவாக்கப்பட்ட மதுகபலியை தூக்கி பிடிக்கிறோம். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இன்னமான பஷரும், நான் மனிதன் தான், நானும் மனுஷன் தான், உகுத்தி ஒவுசி, நான் தவறும் செய்வேன், சரியாகவும் செய்வேன். சில நேரங்களில் சரியாக சொல்லிவிடுவேன், சில நேரத்தில் தப்பாகவும் சொல்லிவிடுவேன். நான் ஒன்றும் மலக்கு கிடையாது, நான் ஒன்றும் ரப்புல் ஆலமீன் கிடையாது, மனுஷன் தான். மனுஷன் தப்பும் இருக்கும் சரியும் இருக்கும். ஃபன்லுரு ஃபீ ரை, நான் என்ன சொன்னேங்கிறத கவனிச்சு கேளுங்க, சிந்திச்சு பாருங்க. ஃபகுல்லுமா வாஃபகல் கிதாப வஸ்ஸுன்னா, சுன்னாவிற்கும் கிதா அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் எது பொருத்தமாக இருக்கிறதோ ஹுதுஹு, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வழிமுறைக்கும் மாற்றமாக இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள். மனுஷன் பா, சரியாவும் சொல்லியிருப்பேன், தப்பாவும் சொல்லியிருப்பேன், நீங்க தானே சொன்னியும் சொல்லிவிடாத. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்துக்க, நான் சொன்னதை எடுத்துக்காத என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லா துகல்லிதுனி, என்னை கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். தொடர்புல இருந்தாங்க, அதனால பெயர்கள் பிரபலம் ஆயிடுச்சு. இது அல்லாம இன்னும் எக்கச்சக்கமான இமாம்கள் இருக்கிறாங்க, அறிஞர்கள் இருக்கிறாங்க. அந்த அறிஞர்கள் சில பேருடைய பெயரை இமாம் அஹ்மத் சொல்றாங்க, வலா துகல்லித மாலிகன், மாளிகை பின்பற்றாதீர்கள், வல சௌரி, சௌரியை பின்பற்றாதீர்கள், வல லவுசாயி, அவுசாயியை பின்பற்றாதீர்கள். ஹுல் மின் ஹைசாகது, அவர்கள் எங்கிருந்து சட்டங்களை எடுத்தார்களோ அங்கிருந்து நீங்கள் எடுங்கள். நான் என்ன சொன்னேன்னு ஏன்ட்ட இருந்து சட்டத்தை எடுக்காத, நான் எங்கிருந்து சொன்னோ அங்கிருந்து எடுத்துக்க. நான் எங்கிருந்து சொன்னேன், குர்ஆன்ல இருந்து சொன்னேன். நான் எங்கிருந்து சொன்னேன், ஹதீஸ்ல இருந்து சொன்னேன். அதுல இருந்து நீங்க மார்க்க சட்டத்தை எடுத்துக்கங்க. ஏன்ட்ட எடுத்துக்காதியே, மாலிக்கிட்ட எடுத்துக்காதீங்க, அவுசாயிட்ட எடுத்துக்காதீங்க, சௌரியிட்ட எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு இமாம்களும் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இப்படி வாழ்ந்த தலை சிறந்த அறிஞர்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர்களுக்கே சம்பந்தம் இல்லாமல் பிற்காலத்தில் அவர்கள் மரணித்து பல ஆண்டுகளுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த மதுகபுகள். மதுகபுகளுடைய தோன்றிய வரலாறு என்ன தெரியுமா, அது இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. மதுகபு முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவைகள் மதுஹபு. யூதர்களுடைய சதி செயலால் உருவாக்கப்பட்டவைகள் மதுஹபு. உண்மையில இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும் என்றால் இஸ்லாத்தில் உள்ள விஷயங்களை அதை வலியுறுத்தணும். அப்பதான் இஸ்லாத்தை சொல்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாகும். நீங்கள் மதுஹபை படிச்சு பாருங்க, இஸ்லாத்தை உண்மைப்படுத்துகிறதா, உறுதிப்படுத்துகிறதா, அல்லது இஸ்லாத்திலிருந்து மக்களை வெளியேற்றுகிறதா, இஸ்லாமிய சட்டங்களை கடைபிடிக்காமல் இருப்பதற்கு என்னென்ன வழி உண்டோ எல்லா வழியும் சொல்லி தரு. கடைபிடி இஸ்லாமா இருக்கும். ஒருத்தர் ஒரு கடையை வச்சு நடத்துறாரு, கடையில ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கிறாரு, கடையை லாபகரமா முன்னேற்றுவதற்கு அந்த வேலைக்காரர் உதவி செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம், கடைக்கு வர்ற கஸ்டமரை கவனிக்கணும், நல்ல முறையில பேசணும், அவர் வியாபாரத்தை பார்க்கணும், கவனிக்கணும், இதையெல்லாம் செஞ்சா கடையை டெவலப் பண்றதுக்கு உதவி செய்யறாரு அர்த்தம். கடைக்கு வர கஸ்டமர் ஓடு வராத, இந்த கடைக்கு வந்திருக்க, இதுல இதுல நல்ல சாமான இருக்க மாட்டான், சரியான ஃப்ராட் காரன் முதலாளி, அடுத்த கடைக்கு போயிரு அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு முதலாளி இல்லாத நேரத்தில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா, இவர் கடையில வியாபாரம் பார்க்கிறவரா, கடையை டெவலப் பண்றவரா, முதலாளி உதவி செய்யறவரா, அல்லது முதலாளிய மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறவரா? மதுகபுகள் அப்படித்தான் செய்கிறது, இமாம்கள் அப்படி செய்யல. எந்த இமாம்களின் பெயரால் இந்த மதுகபு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இமாம்கள் அந்த வேலையை செய்யல, அந்த இமாம்களுடைய நற்பெயரை பயன்படுத்திக்கிட்டாங்க. நம்ம சொன்ன பின்னாடி 100 வருஷத்துக்கு பிறகு, 500 வருஷத்துக்கு பிறகு, 1000 வருஷத்துக்கு பிறகு பின்னாடி வந்த சில கெட்டவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் தாங்களாக சில சொல்ல நினைக்கிறாங்க. நம்ம சொன்னா யாரும் கேட்க மாட்டான்,
யாரும் எல்லாரும் அலட்சியப்படுத்திடுவாங்க, அதனால பெரிய ஆட்களுடைய பேரை பயன்படுத்திக்குவோம், இப்படிதான் இதுதான் அவர் சொன்னாரு, இப்படிதான் இவர் சொன்னார், இப்படிதான் இவர் சொன்னாருன்னு அவர் மேல பழியுத்திக்கு போட்டுட்டா, ஏன் அவரே சொல்லிட்டாரா, அவர் பெரிய ஆளு, நல்ல மனுஷன், சரியா தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு மக்கள் எல்லாம் அவர் சொல்வதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பேரை பயன்படுத்திக்கிட்டு நாம விட்டடிச்சிடலாம் என்று நினைத்த சில கெட்டவர்கள், என்று நினைத்த சில இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்கள் அந்த இமாம்களின் பெயரை பயன்படுத்தி உண்டாக்கினார்கள். அதனால தான் நீங்க பாருங்க, அந்த இமாம்களுக்கும் அவர்களின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற மதுகப் நூல்கள் இருக்கிறதே, அந்த நூலுக்கும் உள்ள இடைவெளியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மதுகப்பு நூல், இப்ப நம்ம நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், சாஃபி மதுகப்னா இமாம் சாஃபி சொன்னதுதான் சாஃபி மதுகப்னு நினைக்கிறோம், இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொன்னார்களோ அதுதான் அபூ ஹனபி மதுகப்னு நினைக்கிறோம். உண்மையில மதரசாக்களுக்கு போங்க, மதரசாக்கள்ல மதுகப்பு பாடம் நடத்துவார்கள், மூணாவது வருஷம், நாலாவது வருஷம், அஞ்சாவது வருஷம், ஆறாவது, ஏழு வருஷம் படிச்சு கொடுக்குறாங்கல்ல, முதல் வருஷம் ரெண்டாவது வருஷத்துல மதுகப்பு இருக்காது, மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் மதுகப்பு பாடம் வைப்பார்கள். அதுல என்ன புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க நீங்க போய் எடுத்து பாருங்க, ஹனபி மதுகப்புக்கு என்னென்ன புக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க எல்லாத்தையும் எடுங்க, ஒரு லிஸ்ட் தருவாங்க, குதூரி, நூரிலீலா, கன்சுந்தகாய்க்கு, ஹிதாயா, துருல் முக்தார், ஷரஹுக்காயா, இது மாதிரி சில புத்தகங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் யார் எழுதுறதுன்னு கேளுங்க, ஒவ்வொரு பேரை சொல்லுவாங்க, ஒவ்வொரு பேரை சொல்றிய ஹனவி மதுபுனா ஹனவி மாம் எழுதுனதானே இருக்கணும், ஹனவி மாம் எழுதுன புக்கு ஒன்று கூட இருக்காது, ஹனவி மாம் ஒரு புத்தகம், ஹனவி மாம் எழுதுன புத்தகம் இல்லை, ஆனால் ஹனவி மதுபு புத்தகமா, எப்படி ஆகும், எவ்வளவு பெரிய முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சிருக்கிறாங்க பாருங்க. நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஹனவி அபூ ஹனீஃபா இமாம் என்ன சொன்னார்களோ அதுதான் ஹனவி மதுபு என்று, ஆனால் இந்த ஹனவி மதுகப்புக்காக படித்துக் கொடுக்கப்படுகிற புத்தகங்களில் ஒரே ஒரு புத்தகம் கூட அபூ ஹனீஃபா இமாம் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் இல்லை. பிறகு எப்படி இது ஹனவி மதுகப்புடைய சட்ட நூலாக இருக்க முடியும்? சாஃபி இமாம் அதே மாதிரி தான், சாஃபி மதுகப்புக்கு பாடம் வச்சிருப்பாங்க, சாஃபி மதுகப்பு சொல்லுங்கப்பா, சரவல் முஹல்லபு, யாரத்து தாலிபின், ஃபதவுல் முயின், யார் எழுதுனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரு சொல்லுவாங்க, சாஃபி இமாம் பேரே இருக்காது. சாஃபி இமாமுடைய மதுகப்பு என்று சொல்லப்படுகிறது சாஃபி இமாம் எழுதிய புத்தகங்கள் இல்லை, ஹனவி மதுகப் என்று சொல்லப்படுகிறது அபூ ஹனீஃபா இமாமுடைய புத்தகங்கள் இல்லை. சரி, இந்த புத்தகங்களுக்கும் இந்த இமாம்களுக்கும் உள்ள காரணம் என்ன? புத்தகங்களுக்கு சில நேரத்தில் இப்படி இருக்கலாம்ல, எப்படி இருக்கலாம், ஒருத்தர் சொல்லிட்டு போயிருப்பாரு, இன்னொருத்தர் எழுதியிருப்பார், நான் சொல்லிட்டேன், நான் சொன்னதை கேட்டு நீங்க எழுதிப்பிட்டீங்க அப்படின்னா கூட என் கருத்து நீங்க சொல்லலாம், அவர் சொன்னாரு, நான் கேட்டேன், அவர் சொன்னதுதான் எழுதியிருக்கேன்னு சொல்லலாம், அப்படி எழுதப்பட்டிருக்கா அதுவும் கிடையாது. அவங்களுக்கு எழுதுறவங்களுக்கு இடையில பெரிய கேப் இருக்கிறது, சந்திச்சிருக்கவே முடியாது. உதாரணமாக சொன்னதாக இருந்தால் குதூரி, இது என்ன, ஹனவி மதுகப்புடைய சட்ட நூல், மதரசாவை சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த புத்தகம் எப்போ எழுதப்படுகிறது, ஹிஜ்ரி 420 எழுதப்படுகிறது. இப்போ அபூ ஹனீஃபாவுடைய காலம் எது, 80 பிறந்து 180 மூத்தா போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 340 வருஷம் டிஃபரெண்ட் இருக்கிறது. 340 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இதைத்தான் சொன்னாரு, இப்படி தான் சொன்னாரு, இவருக்கு எப்படி தெரியும்? ஹனவி மதுகப்புடைய சட்டம் என நீங்கள் சொல்கிறீர்கள், அபூ ஹனீஃபா இமாமை பார்க்கல, அவருக்கு இவருக்கு எந்த தொடர்பும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் கூட சனது இருக்கும், தொடர், சங்கிலி தொடர் இருக்கும், இவர் நாயகத்தை கேட்டேன், அவர் அவர்த்த கேட்டாரு, அவர் அவர்த்த கேட்டாரு, அவர் ரபீலாயத்தை கேட்டார்னு சொல்லுவோம். இப்ப இந்த புதுவரி எழுதி வச்சிருக்கிறாரு, இவர் இவர் யார்ட்ட கேட்டாரு, அவர் யார்ட்ட கேட்டாரு, அவர் யார்ட்ட கேட்டாரு, அபூ ஹனீஃபா யாரு கேட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சனது இருக்குதா, சங்கிலி தொடர் இருக்கிறதா, அறிவிப்பாளர் இருக்கிறதா, ஒண்ணுமே கிடையாது. அப்ப 340 வருஷத்துக்கு பின்னாடி வந்த ஒரு மனிதர் எழுதிய புத்தகம் 340 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவருடைய கருத்து என்று எப்படி சொல்ல முடியும்? அதே போல ஹிதாயா என்னொரு புத்தகம், இது இந்த இந்த கிதாப் எப்ப எழுதப்பட்டிருக்கிறது, ஹிஜ்ரி 511 எழுதப்படுகிறது, கிட்டத்தட்ட 430 ஆண்டு கால இடைவெளி. இந்த இந்த புத்தகத்தை எழுதிய இமாம் 541 பிறக்கிறாரு, 430 வருஷ கேப்பு இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் ஹிதாயா ஆசிரியருக்கும். 500 வருஷத்துக்கு பின்னாடி வந்தவர் எழுதுனது எப்படி 500 வருஷத்துக்கு முந்தியவரின் கருத்தாக இருக்கும்? கன்சுத்தகாய்க்கு அப்படின்னு ஒரு புத்தகம், ஹனவி மதுவ புத்தகம், இதை எழுதினவர் எப்ப பிறக்கிறாரு, ஹிஜ்ரி 710. துருல் முக்தாரு ஹனவி மதுவ புத்தகம், எப்ப இதை எழுதினவர் எப்ப பிறக்கிறாரு, ஹிஜ்ரி 1025, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அது ஹனவி மதுவுடைய புத்தகம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தர், 1000 வருஷத்துக்கு பின்னாடி உள்ளவர் வந்து அவர் அவருடைய மதுகுப்பு இதுதான் ஒரு வகி வருதா உனக்கு, உங்களுக்கு வகி வருதா, அல்லாவிடம் இருந்து தூது செய்தோ அபூ ஹனீஃபா அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள், அவருடைய மதுகுப்பு இதுதான், அவருடைய கருத்து இதுதான், உங்களுக்கு சொன்னது யார், கற்றுத்தந்தது யார்,
எப்படி கண்டறிந்தீர்கள்? நூறு இவா என்ற புத்தகம் 1069 எழுதப்படுகிறது. சரஹுல் விகாயா 8 நூற்றாண்டில் எழுதப்படுகிறது. ஃபதாவ ஆலம்கீரி 1118 எழுதப்படுகிறது. ஆலம்கீரினாலே நமக்கு தெரியும், அவுரங்கசீப்னு ஒரு மன்னர் இருந்தாரு நம்ம நாட்டில். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் சில அறிஞர்களை கூட்டி வச்சு அவர் தொகுத்த தொகுப்புக்கு பேர் தான் ஃபதாவ ஆலம்கீரி. ஆலம்கீரி அவுரங்கசீப்புக்கே ஒரு பேர் உண்டு, அவுரங்கசீப் ஆலம்கீர். அவருடைய பேரிலே உள்ள அவர் பேரே அந்த புத்தகத்துக்கு பேரா வச்சுட்டாங்க. எப்ப எழுதப்படுகிறது? 1118. எத்தனை வருஷம் இடைவெளி? கிட்டத்தட்ட 1038 ஆண்டு கால இடைவெளி. இப்ப உட்கார்ந்து எழுதிக்கிட்டு அவர் மேல பழி தூக்கி போட்டா. பஹரூர் ராய்க்கு 10 நூற்றாண்டிலே எழுதப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தக ஆசிரியருக்கும் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் இடையிலே 300 ஆண்டு, 400 ஆண்டு, 500 ஆண்டு, 700 ஆண்டு, 800 ஆண்டு, 1000 ஆண்டு, 1100 ஆண்டு இடைவெளி இருக்கிறது. சாபி மதம் எடுத்துங்க, அது ஒரே மாதிரி தான். சாபி மதமுடைய புத்தகங்கள் சரஹுல் முஹல்லப் என்று சொல்வார்கள். அதை எழுதியவர் எப்ப பிறக்கிறாரு? ஹிஜ்ரி 631 சாபி இமாம் பிறந்தது. ஹிஜ்ரி 180 500 வருட, 480 ஆண்டு கால இடைவெளி. ஃபதுஹுல் முயீன் என்னொரு புத்தகம், அதே போய் எழுதப்படுகிறது. 7 எழுதப்படுகிறது. யஹானத்து தாலிபீன் 1266 எழுதப்படுகிறது. ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி, 100 வருஷத்துக்கு முந்தி எழுதி வச்சுக்கிட்டு 1000 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்தவருடைய கருத்து இதுதான் என்று சொல்வதை எப்படி இருக்க முடியும்? இவற்றை தான் மதுகபு நூல்களாக வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து தான் மதுகபுக்கு தீர்ப்பு சொல்கிறார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தை புரட்டுவாங்க. சாமி மதமுடைய சட்டம் அப்படின்னு கேட்டா இந்த புத்தகங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இதோ இந்த புத்தகத்தை இந்த இமாம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஹனபி மதம் பத்தி தீர்ப்பு கேட்டா ஹனபி புத்தகங்களை புரட்டி இதுல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படித்தான் தீர்ப்பு சொல்வார்கள். அப்போ நாம புரிஞ்சு வச்சிருக்கிற அடிப்படையை தாழ்ந்து போச்சு. இமாம்களுக்கும் இந்த புத்தகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இமாம்களுக்கும் இந்த மதுகபுகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. பின்னாடி வந்தவர்கள் வேண்டும் என்று திட்டமிட்டு சதி செய்து அந்த இமாம்களின் பெயரை பயன்படுத்தி புதிதான ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாத்தை அழிக்க நினைத்தவர்களால் உண்டாக்கப்பட்டதுதான் இந்த மதுகபை. தவிர மதுகபுக்கும் இஸ்லாத்திற்கும் மதுகபுக்கும் இமாம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு செய்தி. ரெண்டாவது நீங்க பாருங்க, அதுக்குள்ள சரி இந்த மதுகபுன்னு சொல்லி உண்டாக்குறதுனால ஏற்பட்ட நன்மை என்ன, தீமை என்ன? ஒரு நன்மையும் கிடையாது, எல்லாம் தீமை தான். மதுகபுகள் உண்டாக்கப்பட்ட பிறகு, அங்கீகரிக்கப்பட்ட பிறகு மதுகபுகளின் பெயரால் சமூகம் பல கூறுகளாக பிளவுபட்டு நிற்கிறது. மார்க்க அடிப்படையில் எதை செஞ்சாலும், எந்த மசாயில் எந்த சட்டத்திட்டத்தை பத்தி பேசினாலும், சாபி மதுகபுக்கு ஒரு சட்டம், ஹனபி மதுகபுக்கு வேற சட்டம், ஹம்பளிக்கு ஒரு சட்டம், மாலிகிக்கு வேற சட்டம், எதை வேணாலும் எடுங்க, எல்லாத்தையும் 2 கருத்து, 3 கருத்து, 4 கருத்து, 5 கருத்து, 7 கருத்து. இப்ப நம்ம நோம்புல இருக்கிறோம், நோம்புல வந்து நோம்பு முடியும் போது ஃபித்ரா கொடுப்போம். எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு கேளுங்க. ஹனபி மதுபு சட்டம் அதுக்கு தனி, சாபி மதுபு அதுக்கு தனி. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு தெளிவா இருக்கு, சொல்லிட்டு போகலாம். அதை சொல்ல மாட்டார்கள். ஃபித்ரா எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும், அல்லது எவ்வளவு அரிசி கொடுக்க வேண்டும்னு ஒரு மதரசாவுக்கு ஃபத்வா எழுதி கேளுங்க. மதரசா வந்து உங்களுக்கு தீர்ப்பு வரும். அடுத்த கேள்வி வரும், என்ன கேள்வி வரும் தெரியுமா? நீங்கள் என்ன மதுபு, ஃபித்ரா எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டு கொடுக்க வேண்டிய அளவுல சொல்லணும் அப்படி சொல்ல மாட்டார்கள். நீங்கள் என்ன மதுபு, ஹனவியா சாபியா? ஹனவியா சாபியா தெரிஞ்ச பிறகு ஹனவி மதுபின் படி இவ்வளவு, சாபியின் படி இவ்வளவு. அல்லது என்ன செய்வாங்க, ரெண்டையுமே பதிலாக போட்டு விட்டுருவாங்க. நீங்கள் உங்களுடைய கடிதத்தில் ஹனவியா சாபியா என்று தெரிவிக்கவில்லை, ஹனவியாக இருந்தால் இவ்வளவும், சாபியாக இருந்தால் இவ்வளவும் நீங்கள் கொடுக்க வேண்டும். மார்க்க என்ன ரெண்டா வந்துச்சு, ரெண்டு ஜிபிரீலா, ரெண்டு தூதரா? சரி, ரெண்டு வகையும் உங்களுக்கு இருக்கிறது என்றால் ரெண்டையும் மொத்தத்தில் சொல்லி ரெண்டு மார்க்கத்தில் அனுமதி விரும்பினதை செய்யும் சொல்லணும். அதை விட்டு விட்டு உனக்கு இது அவனுக்கு அது என்ன மார்க்கத்தை பிரிக்கிறது? எத்தனை எந்த சட்டத்தை எடுத்துங்க பஞ்சாயத்து ஒது செய்ய ஒது செஞ்சு செஞ்சு விட்டு வீட்டில் தொழுகிறான் வரும்பொழுது வீட்டில் மனைவியோ அம்மாவோ அக்காவோ வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர் மேலே இடிச்சு விட்டாங்க. நீங்க ஹனவி மதுமகாரா இருந்தா இடிச்சா என்ன பரவாயில்ல, வந்து சபலை நின்றுலாம், முசலா விரிச்சு தொழுதுலாம். சாமி மதுபா இருந்தா முடிஞ்சு போச்சு, ஒது முடிஞ்சிருச்சு, திரும்ப போய் ஒழு செய்யணும். உங்களை தொலை விடக்கூடாதுன்னு நினைச்சா போதும். சாமி மதுபா இருந்தா ஒது செஞ்சுட்டு வரும்போது டக்குன்னு ஒரு இடி முடிஞ்சிருச்சு, திரும்ப திரும்ப ஒரு இடி. விளையாட்டா இது?
ஒரு பெண்ணை தொடுவதனால் ஒது முடியும் என்றார். முடியுமா முடியாதா என்றால் முடியாது. முடியும் என்று சட்டம் இருந்தால் எல்லோருக்கும் முடியும் சொல்லுங்க. முடியாது என்றால் எல்லாருக்கும் முடியாதுங்க. ஆனா இந்த டீமுக்கு முடியாது, அந்த டீமுக்கு முடியும், அது என்ன மார்க்கம் ரெண்டா? தொழுகையில தக்பீர் ஏற்றினோம், அலம்சுரா ஹனபி மதுபா இமாம் ஓதுனா போது நீ ஓத தேவையில்லை. சாமி மதுபா இமாம் ஓதுனா தேடி ஓதாட்டி தேடி நீ ஓதணும். தொழுகை புற ஆமின் சொல்லணும். சாமி மதுபா சத்தமோடு சொல்லிக்க. ஹனபி மதுபா சத்தமோடாம சொல்லு. அத்தையாத்த உட்காந்துட்டியா? சாமி மதுபா வேற நீட்டிக்க. ஹனபி மதுபா நீட்டின ஒண்ணு மடக்கிக்க. தக்பீர்ல ஆரம்பிச்சு, ருக்குல ஆரம்பிச்சு, துணை சுரால் ஆரம்பிச்சு, தஸ்பீல ஆரம்பிச்சு, எதை எடுத்தால் ஒரு ஒது செஞ்சுட்டு தொழுதுட்டு வர்றதுக்குள்ள 350 மசா இல்ல. இதை பிடிச்சி அதை பிடிச்சி, நீ பிடிச்சி நீ பிடிச்சி நீ பிடிச்சி நீ பிடிச்சி சாப்பிடலாமா? நண்டு சாப்பிடலாமா? இறால் சாப்பிடலாமா? சுறா சாப்பிடலாமா? அப்படின்னா ஹனபியா சாஃபியா? சாஃபி. நண்டு சாப்பிட்டுக்க. ஓ ஓகே, உனக்கு ஹலால். ஹனபி நண்டு முடியவே முடியாது, சாப்பிட முடியாது. எங்கூர் பக்கம்லாம் நண்டே தெரியாது, நண்டு கறியை பத்தியே. ஆனா இந்த கடற்கரை பகுதியில் உள்ளவங்க எல்லாம் நண்டு வச்சு விளாசுவாங்க. என்னன்னு பார்த்தா கடற்கரை பகுதி முழுக்க சாஃபி, அங்க நிலைமாவட அந்த பகுதி பூரா ஹனபி, பெரும்பாலும் ஹனபி தான் தமிழகத்துல. அப்ப இந்த மாதிரி உணவுல, தொழுகையில, நோம்புல, வழி எதை எடுத்தாலும் மார்க்கம் ரெண்டா? மார்க்கம் ஒன்று தானே. மார்க்கத்தில் பிரிவினை இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி மார்க்கத்தில் பிரிவினை பேசுகிறவர்கள் தான் அதிகமாக சமூகத்தில் ஒற்றுமையை பற்றியும் பேசுகிறார்கள். ஒற்றுமையா இருங்க, ஒற்றுமையா இருங்க, ஒற்றுமையா இருக்கணும் தான். ஒற்றுமை வேண்டாம் நம்ம சொல்லல. எதில் ஒற்றுமை? கல்யாண வீட்டுல போய் ஒன்னா சேர்ந்துங்கிற ஒற்றுமையா? நம்ம அதைத்தான் ஒத்து, அதுல தான் ஒத்துமையா இருக்கும் நினைக்கிறேன். எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போய் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். அரசியலில் ஒற்றுமை, எல்லாரும் ஒன்னா நின்று போராட்டம் பண்ணிடுவோம். என்ன எல்லாரும் ஒன்னா ஒரே ஆளுக்கு ஓட்டு போட்டு ஆளு எம்எல்ஏ ஆக்கிடுவோம், எம்பி ஆக்கிடுவோம். இந்த ஒத்துமையை பத்தி பேசணும். யாராவது மார்க்க ஒற்றுமையை பேசணுமா? அல்லாஹ் சொல்ற ஒற்றுமை என்ன? அரசியல் ஒற்றுமையா? நீ கல்யாண வீட்டுக்கு போகாம இரு, மேல வீட்டுக்கு போகாம இரு. ஆனா மார்க்கத்துல எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வா தஸ்மூ பி ஹப்லில்லாஹி ஜமீஆ. 3வது அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் கயிறை அனைவரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கயிறுல ஒன்னா சேரு, மத்த விஷயத்துல ஒன்னா சேர்றியோ இல்லையோ. அல்லாஹ்வுடைய கயிறு வந்துச்சுன்னா எல்லாம் ஒத்துமையா நினைக்க. மார்க்கம்னு வந்தா ஒன்னா செஞ்சுக்க. நம்ம மார்க்கத்தில் எப்படி வேணாலும் இருந்துக்க. தர்காவுக்கு போறியா போய்க்க, தொப்பி போடுறியா போட்டுக்க, வரல நீட்டியா நீட்டிக்க, ஆட்டியா ஆட்டிக்க, தக்பீர் நெஞ்சுக்கிட்டியா கெட்டிக்க, தொப்புளு கீழே கெட்டிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க, என்ன பிதாத்து செஞ்சுக்க, என்ன அனாச்சரம் செஞ்சுக்க. மார்க்கத்துல ஒரு கூறு இல்ல, 1000 கூட பிரிஞ்சுக்க. ஆனா உலகத்துல ஒன்னா சேர்ந்துக்க. நம்ம பாலிசி, ரப்புல் ஆலமீனுடைய பாலிசி. நீ உலகத்துல அப்படி இப்படி இருந்துக்க, ஓ விஷயம் உன் அறிவு கொண்டு தீர்மானிக்கிற விஷயம், உன்னுடைய நன்மை தீமைகளை சொந்தமாக சுயமாக முடிவெடுக்கிற விஷயம். ஒருத்தனுக்கு சரின்னு படும், ஒருத்தருக்கு தப்புன்னு படும். சரின்னு படுறவர் செய்ய, தப்புன்னு படுறவர் விட்டுக்க, தப்பில்ல. ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இஸ்லாம் ஏன் உள்ளது? ஒரே மார்க்கம், இதுல பிரிஞ்சிடாத. அல்லாஹ் சொல்கிறான் 42வது அத்தியாயம் 13வது வசனத்திலே, அன் அக்கைமுத்தீன், மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதிலே பிரிந்து விடாதீர்கள். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், பிரிந்து விடாதீர்கள். மொட்டையா அதிலேன்னு ஒரு வார்த்தை இருக்க, அது கட் பண்ணிடு. அதிலேனா எதிலேன்னு கேள்வி வரும். கேள்விக்கு பதில் என்ன? மார்க்கத்திலே. மார்க்கத்தை நிலைநாட்டி அந்த மார்க்கத்திலே பிரிந்து விடாது. இன்னும் அழகாக சொல்கிறான், 6வது அத்தியாயம் 153வது வசனத்திலே, வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு, இதோ இந்த என்னுடைய ஒரே வழியை பின்பற்றுங்கள், நேரிய வழியை. பல வழிகளை பின்பற்றாதீர்கள், பல பாதைகளை பின்பற்றினால் அவனுடைய ஒரு பாதையிலிருந்து நீங்கள் பிரிந்து விடுவீர்கள், வழி தவறி விடுவீர்கள். ஒரு வழிதான் அல்லாஹ் காட்டின வழி. அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒண்ணு, அவன் சொன்னதை ஃபாலோ பண்ணு. அதை விட்டுட்டு வேற யார் சொன்னீங்க கேட்க? அவர் சொன்னார், இவர் சொன்னார், எம்மாம்பிரி அஜர்து சொன்னார், கேட்காத. நான் சொன்ன ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணு. நாம பல வழிகளை பின்பற்றிக் கொண்டு நாம ஒற்றுமையாக இருக்கிறோம், ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்று பேசுவது எப்படி நியாயம்? அப்ப மதுகபுக்கு இமாமுக்கு சம்பந்தம் இல்லை. மதுகபுகளின் பெயரால் மார்க்க ரீதியாக நாம் பிளவுபட்டு கிடக்கிறோம். இன்னும் அழகாக சொல்கிறான் இன்னொரு இடத்திலே, சூரத்துல் அம்பியாவிலே, ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தம் வாஹிதா, இந்த உங்களின் சமுதாயம் ஒற்றை சமுதாயம், ஒரு சமுதாயம்.
நானே உங்கள் இறைவன், என்னையே நீங்கள் வணங்க வேண்டும், அதிலே நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய ஒற்றை சமுதாயம். மற்ற விஷயத்தில் மாறுபட்டு நினைக்க பிரச்சனை கிடையாது, ஆனா என்னுடைய மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுல, என்ன வணங்குறதுல, என் தூதரை பின்பற்றுறதுல எல்லாம் ஒத்துமையா இருந்துக்க. இன்னும் அந்த மதுகுபுடைய விபரீதங்களை யோசித்தால் அதுல உள்ள எழுதப்பட்டிருக்கிற செய்திகளை படிச்சீங்கன்னு வச்சுக்குவோம், நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க இதுக்கு அந்த இமாமுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஒண்ணு, ரெண்டாவது என்ன தெரியுமா, இதை எழுதின ஆள் எப்படா முஸ்லீமா இருப்பான்னு நீங்க கேட்பீங்க. அவ்வளவு செய்தி இருக்கு. திருமறை குர்ஆன் எப்படி தமிழிலே வந்திருக்கிறதோ, நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகள் எப்படி தமிழிலே வந்திருக்கிறதோ, அதுபோல உங்களுக்கு இந்த நீங்கள் பின்பற்றுகிற இந்த மதுகுகள் தமிழில் கொடுக்கப்பட்டால் தூக்கி காலில் போட்டு மீச்சிட்டு போயிடும். படிச்ச உடனே பளிச்சுன்னு தெரியற மாதிரி அவ்வளவு அலாச்சாரங்கள், அவ்வளவு ஆபாசங்கள், அவ்வளவு முட்டாள்தனங்கள். இஸ்லாம் என்பது அறிவார்ந்த மார்க்கம். அந்த மதுகுபில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்திகளை படிச்சு பார்த்தா அப்பவே நமக்கு விளங்கும், இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு நல்ல அறிஞர்களோ அல்லது இஸ்லாத்தை தெரிஞ்சவங்களோ, இஸ்லாத்தை கடைபிடிக்க விரும்புகிறவங்களோ யாருமே இப்படி சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு சாதாரண குறைந்தபட்ச பகுத்தறிவும் இஸ்லாமிய சிந்தனையும் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தாறுமாறாக, ஏன்னா இஸ்லாத்தை அழிக்கிறதான நோக்கம், அதனால இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க நீங்க பாருங்க. தொழுகை, தொழுகை தான் ரொம்ப இஸ்லாத்துல முக்கியமான இமாதுத்தீன் தீனுடைய தூண்ல ஒண்ணுன்ற சுதா சொன்னாங்க. அதுல தொழுகை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க எவ்வளவு முடியலாட்டியும் பரவாயில்ல தொழுகணும், நீங்க நின்று தொழ முடியலையா உட்கார்ந்து தொழுவுங்க, உட்கார முடியலையா படுத்துக்கிட்டா நீங்க தொழுவுங்க, அந்த அளவுக்கு தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகையில பேணிக்கையா இருங்க, தொழுகையில பேணிக்கையா இருக்கிறவங்க தான் மறுமையில வெற்றி பெற முடியும், அப்படி எல்லாம் தொழுகை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மதுகபு நூல்கள் தொழுகை எப்படி நாசமாக்குறதுன்னு பாருங்கள், தொழுகையை முடிப்பதற்கு வழி சொல்லி தருகிறார்கள். மதுகபு நூலே சட்ட நூல் தானே, ஒவ்வொரு சட்டத்தையா சொல்லும் பொழுது ஒருத்தர் தொழுகையிலிருந்து எப்படி தொழுகையை முடிச்சுட்டு எப்படி வெளியே போறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பள்ளிவாசலுக்கு வர்ற சாதாரணமா தொழுகிற ஒரு 5 வயசு பையனுக்கு கூட தெரியும் எப்படி முடிப்போம், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சலாம் கொடுத்து முடிப்போம், எல்லாருக்கும் தெரியும். இங்க ஹனபி மதுபுடைய சட்ட நூல் துருல் முக்தார் அவர் சொல்றார், இமாம் சொல்றார் அவருடைய புத்தகத்துல, ஒமின்கள் ஹுரூஜு பி சுன்னதிஹி பி அய்யதிஹின் கான, இந்த தொழுகையிலிருந்து வெளியேறுவது அதற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, எந்த காரியத்தை செய்தாலும் தொழுகையிலிருந்து வெளியேறலாம். எப்படி வெளியேறலாம், மின் கவுலின் அவ் ஃபஅலின் யுனாஃபிஸ் ஸலா, தொழுகைக்கு முரணான எந்த சொல்லாவது சொல்லி எந்த செயலையாவது செய்து நீங்கள் தொழுகையிலிருந்து வெளியேறலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், தொழுகையில எல்லா தக்பீர் கட்டினே எல்லா ருக்கு செஞ்சதா அத்தையாத்தெல்லாம் முடிச்ச பிறகு அத்தையாத்து ஓதி முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய ஆளு என்ன மாதிரி ஒன்று செய், என்ன செய்ய, எதெல்லாம் தொழுகையில செய்யக்கூடாதோ அது மாதிரி என்னத்தையா ஒன்று செய், எதெல்லாம் தொழுகையில பேசக்கூடாதோ அது மாதிரி என்னத்தையா ஒன்று பேசி, என்ன வேணாலும் பேசி, என்ன வேணாலும் செஞ்சுக்க. தொழுகையில சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது. அத்தையாத்து ஓதி முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க, பக்கத்து கள்ள முட்டாய வச்சு வாயில தூக்கி போட்டுங்க, ஓகே முடிஞ்சிச்சு, தொழுகை முடிஞ்சிச்சு. அல்லது பக்கத்துல யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, அத்தையாத்து ஓதி முடிச்சிட்டியே, முடிச்ச உடனே பாய் என்னாச்சு மணி நேரம் ஆச்சு இன்னும் கடை கிளம்பலையா கேளுங்க, என்ன வேணாலும் தொழுகைக்கு முரணான எந்த காரியத்தையோ எந்த சொல்லையோ சொல்லி நீங்கள் தொழுகையிலிருந்து வெளியேறுங்கள். சொன்னதோடு மட்டுமில்லை, அதை அவர் விளக்கிறார், விளக்கிறார் என்னெல்லாம் செய்யலாம், உதாரணத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு என்ன செய்யலாம், அத்தையாத்து ஓதி முடிச்ச உடனே சலாமெல்லாம் கொடுக்காம டக்குன்னு என்ன பண்ணுங்க, அடுத்த தக்பீர் கட்டிடுங்க, அடுத்த தொழுகைக்கு சலாமே கொடுக்காம அத்தையாத்து முடிச்ச உடனே தக்பீர் கட்டிடு, தக்பீர் கட்டிடா என்ன அப்பா, நீ இது வந்து அடுத்த தொழுகையோட சம்மந்தப்பட்டிருக்கிற காரணத்தால் இதுவும் தொழுகையை முடிச்சிடும், உன் தொழுகையை முடிச்சிடும் இல்லை அப்படின்னு அடுத்து என்ன பண்ணு, அவ எவ்வளோ ஹக்கன் அல்லது அத்தையாத்து ஓதி முடிச்ச பிறகு ஒரு சிரிப்பு, தொழுகையில் சிரிக்க கூடாதானே, சிரிச்சிரு உன் தொழுகை முடிஞ்சிடும். அவ யுஹதிஸ் அம்தன், சிரிக்கிறதா பரவாயில்ல சிரிக்கத்தான் செய்யலாம், அடுத்து சொல்றாரு பாருங்க வேட்டு வைக்கிறாரு, வேண்டும் என்றே காத்து விடுங்கள். பள்ளியாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க தொழுதானே, பள்ளியாசல்ல நீ வந்து வெங்காயத்தை பச்சையா தின்னுட்டு வராதுன்னு சொல்லுவா, வெள்ள பூண்டை பச்சையா தின்னுட்டு வராது, அது மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். நாங்க இவர் தொழுகையை முடிக்கிறதுக்கு வழி சொல்லி தர்றாரு, அப்படியே நீ வந்து தொழுகை அதுவும் எப்படியா ஏனோதானோன்னு போறது இல்லையா, அந்த வேணும் என்று
அடைக்கு இடைக்கு வச்சுக்கிட்டு தொழுகை முடிக்க வேண்டியது இருக்குது, லாஸ்ட்ல இதை போட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொழுகையில் நம்ம நினைப்போமா சிந்திப்போமா சொல்லுகிறார். இப்படி அதே மாதிரி நீங்க பாருங்க, அவையத்த கல்லம அல்லது யாரிடமாவது பேசிவிடட்டும், என்னமா ஒன்று பேசிடுங்க, அவ எது கத்த அல்லது ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அத்தியாத்து முடிஞ்சோன்னு எந்திரிச்சு போயிடட்டும், அத்தியாத்து முடிஞ்சிடும் பகவானே எந்திரிச்சு போயிரு, போயிட்டாலும் தொழுக முடிஞ்சிடும். அவையும் சல்லிமே போனா போகுது, கடைசியில விரும்புனா சலாம் சொல்லிக்க, சலாம் சொல்லி தொழுக முடிக்கிறது கடைசியில, காத்து போட்டுக்க பேசிக்க எந்திரிச்சு ஓடிக்க சிரிச்சுக்க அதை எல்லாம் செஞ்சுட்டு இதை தாண்டி ஒன்று செய்யணும்னு நினைச்சா நீ செஞ்சுக்க, என்ன செஞ்சுக்க, சலாமும் கொடுத்துக்க. துருல் முக்தாரில் முதல் பாகம் 448 செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் சிந்திப்போமா, யாராவது ஹனவி முதல் சொல்லுகிறவர்களை நான் கேட்கிறேன், இதை அவர்கள் தங்களுடைய உரைகளில் வெளிப்படையாக சொல்ல தயாரா? உங்களுடைய புத்தகத்தில் வச்சிருக்கிறிய, எங்க இந்த பள்ளி ஹனவி முதுகுமை சார்ந்த பள்ளி அப்படின்னு போர்டு போட்டிருக்கிறீங்கல்ல, ஹனவி மதுபில் இருக்கிற இந்த சட்டத்தை உங்களுடைய ஜும்மாவில் பேச தயாரா? இது அல்லது நீங்க சரின்னு சொல்லுங்க, அப்படியா வாதம் பண்ணுங்க, கரெக்ட் தான். துருல் முக்தார் இமாம் எவ்வளவு சூப்பரா சொல்லி இருக்கிறாரு, மனிதனுடைய உடம்புக்குள்ள கேஸ் இருந்துச்சுன்னா எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும், அந்த கேஸை ரிலீஸ் பண்றதுக்கு அழகாக வழி சொல்லி தந்திருக்கிறாங்க, இதை போய் தப்புன்னு சொல்லி கேளுங்க, நீங்க பேசுங்க, தைரியம் இருக்குதா உங்களுக்கு? இதை கேலியாக நான் கிண்டல் செய்வதாக எண்ணிக்கொள்ளாதீர்கள், இமாம்களை கேலி செய்வதோ கிண்டல் அடிப்பதோ அல்லது ஹனவி முதல் என்று சொல்லுகிறவர்களை கோபமூட்டுவதோ எனக்கு நோக்கம் அல்ல, நாம் எவ்வளவு பெரிய தவறில் இருக்கிறோம். ஏதோ ஒரு புனிதமான காரியம் செய்வதை போல, புனிதமான ஒரு சித்தாந்தத்தை பின்பற்றுவது போல நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோமே, இறைவனுடைய இபாதத்தை கேலி செய்ய கேலி பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறோமே, அப்படிப்பட்ட கேலி பொருளுக்கு நாம் வக்காலத்து வாங்குகிறவர்களாக ஆயிருக்கிறோமே, அதை புரிந்து கொள்ளத்தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன், யோசித்து பாருங்கள். அதே மாதிரி தகுதி தொலைவைக்கிறதுக்கு தகுதி, நம்ம நம்ம கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம், சாதாரணமா எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், நல்ல குரான் ஓதுறவரா இருக்கணும், தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்சவரா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தொழுகைக்கு வச்சிருங்க, எல்லாரும் அப்படித்தான் நம்ம தேர்வு செய்யறோம். இப்போ இவர் சொல்றாரு, யாரு, துருல் முக்தார் ஹனவி முதல் இமாம், தொழுகை நடத்துவதற்கான இமாமத்திற்கான தகுதி, வல்ல ஹக்குபில் இமாமத்தி, இமாமத் செய்வதற்குரிய தகுதி பெற்றவர் யார் என்றால், அல்லாஹ் அலமுபி ஹக்காமி சலா, தொழுகையின் சட்டங்களை அதிகம் தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஓகே, சட்டம் ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம், சும்மல்ல ஹசனு திலாவத்தன், பிறகு அவர் குரானை நல்ல அழகாக ஓத தெரிந்தவராக இருக்க வேண்டும். ஓகே, சும்மல்ல ஹசனு குலுக்கன், நல்ல குணமுடையவராக இருக்கணும், அது மார்க்கத்தில் அல்லாஹ்வும் சொல்லல ரசூலும் சொல்லல, ஆனாலும் தப்பு இல்லை, சரி ஏதோ இருந்துட்டு நல்ல மனுஷன் இமாமா வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அறியாத்துக்கலாம், சும்மல்ல ஹசனு குலுக்கன். அடுத்து சொல்லுவாங்க, சும்மல்ல ஹசனு வஜிஹன், அழகிய முகமுடையவராக இருக்கணும், கொஞ்சம் பல்லு நீண்டுகிட்டு இருந்துச்சு, ரிஜெக்ட், நீ இமாமத்து தகுதி இல்லை, ஆள் கொஞ்சம் கவர் கம்மியா இருக்கிற அழகு இல்ல, அழகு முதல்ல சரி, இந்த அழகை எப்படி தீர்மானிப்பிய, அழகை தீர்மானிங்களே, சைனாக்காரங்க போய் கேளுங்க, இந்தியாக்காரன் என்னால இந்தியா பொம்பளைங்களா இவ்வளவு சூப்பரா இருக்கிறான், அவங்க கண்ணை பாரு அப்படியே கோழிக்காய் சைஸுக்கு இருக்குங்க, என்ன இந்த சைடுல இருக்கிறது மூல கண்ணே தெரிய மாட்டேங்க, அது உங்களுக்கு பெரிய கண்ணு பார்த்தோன்னு ரொம்ப ஈர்ப்பா இருக்குது, நம்ம ஊர் சைடுல உள்ளதுக்கெல்லாம் என்ன இப்படி கோழி முட்டை சைஸ்ல இருக்கு கண்ணு, சின்னதா அழகா மீன் குஞ்சு மாதிரி, அந்த கண்ணை பாரு, அவன் பார்த்தா இது நல்லா இருக்குறான், இவன் பார்த்தா அது நல்லா இருக்குறான், நீ அழகை எப்படி தீர்மானிப்ப, அழகு என்பது பார்க்கிறவர்களின் பார்வையை பொறுத்தது, சில பேருக்கு இப்படி கதா மீசை வச்சா அழகுமா, சில பேர் வலிச்சு எடுத்தா தான் அழகுமா, நம்ம ஊர் நடிகர்களே எடுத்துங்களே, தெற்கத்தின் நடிகர்கள்லாம் அப்படி பெருசா மீசை வச்சிருக்கணும், வடக்கத்தின் நடிகர்கள்லாம் வலிச்சு இருக்கணும், ஷாருக் கான் சல்மான் கான் எல்லா லிஸ்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மழு 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 மழு, இங்கிட்டு பாத்தீங்கன்னா அதே கம்பீரமா பெரிய மீசை, மீசை அழகா மீசை இல்லாம அழகா உறுதினு சொல்ல முடியாது, அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்லல, இவர் சொல்றாரு, சரி சும்மல் ஹசன் வஜிஹன், சும்மல் ஹசன் ஹசன், அடுத்து என்ன, அவர் பாரம்பரியத்தால் குலத்தால் சிறந்தவராக இருக்க வேண்டும், இஸ்லாத்தை காலில் போட்டு மிதிக்கிறார், முதல்ல நல்ல உள்ள மாதிரி சொன்னார், நல்ல சட்டம் தெரிஞ்சிருக்கணும், குரான் ஓத தெரிஞ்சிருக்கணும், அஸ்ரஃபுன் அசபன், குலத்தால் பாரம்பரியத்தால் உயர்ந்தவர், இஸ்லாத்திலே பாரம்பரியத்தில் சிறப்பு உண்டா, உயர்வு தாழ்வு உண்டா, உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பரிந்து பேச வந்த காஃபிர்களை அல்லாஹ் கண்டித்தான், அதற்கு தலையாட்டலாம் என்று நினைத்த பொழுது நபிகள் நாயகத்தை கண்டித்தான், அவர்கள் உங்களிடத்திலே இஸ்லாத்திலே வேறுபாடு காட்ட சொல்கிறார்கள், நீங்கள் அதை அங்கீகரிக்க போகிறீர்களா என்று நபிகள் நாயகத்தை அல்லாஹ் கண்டித்த மார்க்கத்திலே இமாமத்து செய்ய தகுதியிலே இமாம் என்பவர் அவ்வளவு முக்கியமான ஒருத்தர்,
சும்மலா சிறப்பு நசபன் பாரம்பரியத்தால் குலப்பெருமையால் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்கிறார். அடுத்து சொல்கிறார், சும்மலா ஹசனு ஜௌஜத்தன், இதுவரைக்கும் உள்ள கூட ஏதோ ஒரு வகையில் நீங்க சமாளிச்சிருவிய, அடுத்து போடுறார் பாருங்க, சும்மல் ஹசனு ஜௌஜா, அழகான பொஞ்சாதி உள்ளவரா இருக்கணும். விளக்கவே சொல்ல தேவையில்லை, சொன்னாலே போதும். இதனால என்ன லாபம்? அதுக்கு அவர் ஒரு லாஜிக் வச்சிருப்பார், என்ன லாஜிக்கு? அழகான பொஞ்சாதி இருந்தா அடுத்த யாரும் எடுத்து பார்க்க மாட்டாரு. அப்ப அப்படி அவங்களுக்கு ஒரு லாஜிக்கு, இந்த லாஜிக்கு யார் சொன்னா? இது உண்மையா? இதை வச்சுக்கிட்டு நீ என்ன சொல்ல வர்றிய? மனைவி அழகா இருக்கணும், இது மார்க்கமா? இது அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அடுத்து சொன்னார் பாருங்க, சும்மல் லக்ஸர் மாலன், அதிகம் செல்வம் படைத்தவராக இருக்கணும். ரசூலுல்லாவுக்கே அவுட்டு, முடிஞ்சிச்சு, ரசூலுல்லா தொலைக்க முடியாது. ஏன்? இருக்கிறதுலே ஆகப்பெரிய அளவில் வறுமையில் வாழ்ந்தவங்க ரசூலுல்லா தானே. துருல் முக்தார் ஹனவி மதுவு சட்டப்படி இருக்கிற ஆள்ல யாரு கொஞ்சம் பசவுள்ள பார்ட்டியோ அவர்தான் இமாமத்துக்கு நிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரிஜெக்ட், நீங்க தகுதி கிடையாது. சும்மல் அன்லஃபு சௌபன், ஆடை சுத்தமாக இருக்கணும். இதை முதல்ல சொல்லணும், சுத்தமான ஆடை. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, சும்மல் அக்பர் ரசன், தலை பரிசாக இருக்கணும். இந்த தினமணியில அந்துமணி பதில்கள் ஒன்று ஒரு பத்திரிக்கலாம், அப்படி இருக்கும், அப்படி கால் விடு இருக்கும். ஒரு தண்டிக்கு தலையை போட்டு வச்சு சும்மா ஒரு கார்டன் போட்டு வைப்பார்கள், அந்துமணி பதில்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இமாமன் வந்து நின்னார்னா தவக்கல தான் நிற்கணும். சும்மல் அக்பர் ரசன், தலை பெரிதாக இருக்கணும். சுமல அசுவர் வல்ல அசுவர் உதுவன், தலை பெரிதாகவும் உறுப்பு சிறிதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு, துருல் முக்தார்ல 1வது வால்யூம்ல 558வது பக்கத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், இது மார்க்கமா? இதை ஏற்க முடிகிறதா? சாதாரண இஸ்லாத்துடைய குறைந்தபட்ச அறிவு கொண்டவர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியுமா? ஜீரணிக்கவே இயலாது. அப்ப நீங்க கேட்கலாம், நமக்கே இது தப்புன்னு தெரியுத? ஆலிம்சாக்களுக்கு தெரியாதா? நம்ம ஊர் ஆலிம்சாக்களுடைய லெவல் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைகளே கொண்டு போய் விட்டுறோம். விட்டா என்ன ஆகுது? படிப்பு போக்குவரத்து பொது அறிவு அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவர்களுடைய மூளை செலவை செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வகையில் அவர்களுடைய மூளையில் கருத்துக்கள் திணிக்கப்படுகிறது. அபுவனி பாய்மா என்று சொன்னால் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முதல்ல சட்டத்தை சொல்றதுக்கு முன்னாடி இமாம பத்தியான ஒரு பெரிய பிம்பத்தை உள்ளத்திலே கட்டமைப்பார்கள். இமாம் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய சிறந்தவர், அதுவும் அந்த புத்தகத்திலே இருக்கும், துருல் முக்தாரிலே. அபுவனி பாய் இமாம பத்தி முதல்ல சொல்றாங்க பாருங்க, எப்படி வரும்? அன்னு அலைஹி ஸலாத்து வஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஆரம்பிக்கும் போதே போய். இமாம் அபூ ஹனீஃபா பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க சொல்றாங்க, அபூ ஹனீஃபா சொல்லல, அவங்க காலத்துல வாழ்ந்தவங்களும் சொல்லல, அதுக்கு பின்னாடி 500 வருஷம் 1000 வருஷத்துக்கு பிறகு வந்தவர் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஆதம இஃப்தகரபி, ஆதம் அவர்கள், ஆதம் அலைஹி வஸலாம் என்னை கொண்டு பெருமை அடைந்தார். அப்படியெல்லாம் கிடையாது, ரசூலுல்லாஹ் கொண்டெல்லாம் யாரும் பெருமை அடையல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கே அல்லாஹ் சிறப்பு தன்மையை கொடுத்துருக்கிறான், அவங்களுக்கு அறிவு கொடுத்து சிறப்புப்படுத்தினான், அவங்கள வந்து மலக்குமார்களை சுஜூத் செய்ய வச்சு அல்லாஹ் சிறப்புப்படுத்தினான், யாரை கொண்டு சிறப்பு அடையல. ஆனா அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இன்ன ஆதம இஃப்தகரபி, ஆதம் என்னை கொண்டு பெருமை அடைந்தார். அஃப்தகிருபி ரஜுலிம் மின் உம்மத்தி, நான் ஒரு மனிதர், என்னுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு மனிதரை கொண்டு பெருமை அடைகிறேன். இஸ்முஹு நௌமான், அவருடைய பெயர் நோமான், அவருடைய புனை பெயர் அபு ஹனீஃபா. ஹுவ சிராஜு உம்மத்தி, அவர் என்னுடைய சமூகத்தின் ஒளிவிளக்கு. அபு ஹனீஃபா அவர்களை உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஹனவி மதுவை தூக்கி பிடிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கொண்டு இறக்கிட்டாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் வந்து அபு ஹனீஃபா அவர்களை கொண்டு பெருமை அடைகிறார்களா? நபிகள் நாயகம் யாரு? அவங்களுடைய இடம் என்ன? அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தரஜா என்ன? நாளை மறுமையில அல்லாஹ் அந்த ஷஃபாஅத்துடைய பரிந்துரையை கொடுப்பான. அந்த ஒன்னு போதுமே நபிகள் நாயகத்துடைய சிறப்பை உணர்வதற்கு. மக்கள் எல்லாம் போய் ஒவ்வொரு நவீனமாக கெஞ்சுவார்கள், ஆதம் நபியிடத்தை கேட்பார்கள், அந்த அபுல் பஷர், ஆதம் அவர்களை நீங்கள் தான் மனித குலத்தின் தந்தை, ஹலகல்லாஹு பியதி, அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்தான், வநஃபக ஃபீக மின் ரூஹி, அல்லாஹ் தன்னுடைய உயிரை உங்களிடத்தில் ஊதினான், அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேச மாட்டீர்களா? ஆதம் நபி கையை விரிச்சு வாங்க முடியாதுப்பா, நானே அல்லாஹ் சொன்ன ஒரு கட்டளையை மீறிப்புட்டேன், என்ன வந்து கேட்காத, வேற யார்கிட்ட கேளு, நூ நபிட்ட போய் கேளு, மக்கள் நூ நபிட்ட நினைப்பாங்க, என்னால முடியாது. அடுத்து வேற மூசாட்ட போய் கேளுங்க, இப்ராஹிம்ட்ட போய் கேளுங்க, இப்ராஹிம் வீட்டு வந்து நிப்பா, மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த கலீலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தோழராக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான், எங்களுடைய நிலைமையை பார்த்தீங்களா? கொஞ்சம் எங்களுக்கு அதை பரிந்து பேசுங்களேன்.
இப்ராஹிம் நபி சொல்வார்கள், முடியாது, நான் வாழ்கிற காலத்தில் மூன்று பொய்களை சொல்லிவிட்டேன். வாழ்கிற காலத்தில் மூணு பொய் சொல்லிட்டாங்களாம். காலத்தில் எத்தனை வயசு வாழ்ந்தாங்க தெரியாது, 90 வயசா 100 வயசா 200 வயசா தெரியாது. மொத்த காலத்தில் சொன்ன பொய் மூணு பொய்யும். நம்மளாம் என்ன எம்மாத்திரம்னு யோசிக்க வேண்டியதான். ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படிதான் நம்ம கணக்கு, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கணக்கு பண்ண வேண்டியது இருக்கே தவிர, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மொத்த வாழ்க்கையில மூணு பொய் சொல்லிவிட்டு என்னால முடியாது கையை விரிச்சிருவாங்க, ஈசா நபி கையை விரிச்சிருவாங்க, மக்கள் எல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிற்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் உடனே அரிசிக்கு கீழே போய் அல்லாவுக்காக சுஜூதிலே விழுவேன், அல்லாவை புகழுவேன், போகக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே உதிக்க செய்வான், அதற்கு முன்னால் யாருடைய உள்ளத்திலும் உதிக்க செய்யாத வார்த்தைகளை என் உள்ளத்தில் உதிக்க செய்வான், நான் அல்லாவை துதிப்பேன், போற்றுவேன், புகழுவேன். ஒரு கட்டத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மது ஈர்ஃபா ரஸ்க, உங்களின் தலையை உயர்த்துங்கள் என்று சொல்லுவான், சல் துவத்தஹு, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லுவான், பரிந்துரை செய்யுங்கள் அது ஏற்கப்படும் என்று சொல்லுவான். நபிகள் நாயகம் எழுந்து சொல்வார்கள், அல்லாஹும்ம உம்மதி, யாழ்லா என்னுடைய சமுதாயம், என்னுடைய வேற ஒண்ணுமே இல்லை, யாழ்லா என் மக்கள் பாரு, யாழ்லா என் சமூகத்தை பாரு. உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், வலது புறமாக சுவர்க்கத்திற்குள்ளே உன்னுடைய சமூகத்திலே கேள்விகளுக்கு இல்லாமல் இவ்வளவு மக்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நபிமார்களும் கைவிரிக்கிற சூழ்நிலையிலே மறுமையிலே அல்லாஹ் அவர்களுக்கு அத்தனை பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அபூ ஹனீஃபா அவர்களை கொண்டு பெருமை அடைகிறார் என்றால் நபிகள் நாயகத்தை விட அபூ ஹனீஃபா அவர்கள் மேலா? அவர்கள் சிறந்தவர்கள் மறுக்கவில்லை, அபூ ஹனீஃபா அவருடைய தியாகத்தை மறுக்கல, அவங்க செஞ்ச உழைப்பை மறுக்கல, அதுக்குரிய கூலிய நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை விட தியாகமும், தூதரை விட அறிவும், தூதரை விட ஞானமும் பெற்றவர்களா? இப்படி எல்லாம் உள்ளத்துக்குள்ள ஏத்தனவுடனே கண்கட்டி விட்ட குதிரை மாதிரி ஆளும் சகல் மாறி விடுகிறார்கள். அம்மா எவ்வளவு பெரிய ஆளும், அபூ ஹனீஃபாவுடைய மதுகுமில் இருக்கிறது பெருமை. இப்படியாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய சிந்தனையை மழுங்கடித்துக் கொண்டு மதுகுமின் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய இருக்கிறது. மதுகபுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, இமாம்கள் தோற்றுவிக்கல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் இஸ்லாத்தை அழிக்கிற தந்திரம் என்று ஒன்று சொல்வார்கள். மதுகபுல ஹெய்லா என்னப்பா தந்திரம், அல்லாஹ் சொன்ன காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு தந்திரம். எப்படி பாருங்க, ஒரு முதலாளி கொடுத்த வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு தொழிலாளி இன்னொரு தொழிலாளிக்கு தந்திரம் சொல்லி கொடுத்தா முதலாளி என்ன செய்வார்? எவன் செஞ்சானோ அவனை விட்டுருவாரு, செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தானே அவன் காத்த திருவார். இவன் தான் கள்ளப்பையன், இவனை வச்சிருந்தோம் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவான், கிளம்புடான். இப்போ மதுகபி இமாம்கள் வழி சொல்லி தர்றாங்க, இந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறது இப்படி. ஒருத்தர் வந்து மதுகபு சட்டப்படி ஜகாத்து கொடுக்கறதுங்கிறது, ஒருத்தர் அவருடைய சொத்துல ஒரு வருஷம் கையில இருந்தா தான் ஜகாத்து கொடுக்கணும். 1 லட்ச ரூபா வந்துருச்சா, அந்த 1 லட்சம் ஒரு வருஷம் இருந்தா தான் ஜகாத்து கொடுக்கணும். இது மதுகபு சட்டம், மார்க்கத்தில் இப்படி இல்லை, வர வர கொடுத்துட வேண்டியதான். சொல்லிவிட்டு இதை கொடுக்காம இருக்க என்ன வழி தெரியுமா, இன்னைக்கு 1 லட்ச ரூபா என் கைக்கு வந்துருச்சு, மே மாசம் 2018 கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும், 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படியே போய் 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 ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வந்துருச்சு, மே வந்துருச்சு, மே மாசம் 20ஆம் தேதி வந்துருச்சு, இன்னும் 4 நாள் ஆச்சுன்னா 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடும். 1 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கு ஜகாத் கொடுக்கணும். கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 4 நாள் இருக்கும்போது 3 நாள் இருக்கும்போது என்கிட்ட 1 லட்சத்தை என் மனைவி கையில் கொடுத்து நாம அன்பளிப்பா வச்சுக்க முடிஞ்சிச்சு, நான் ஜகாத்து கொடுக்க வேண்டாம், ஏன் 1 வருஷம் என் கையில் இல்லையே. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு அவர்கிட்ட இருந்து திரும்ப வைக்க வேண்டியதான், கொடு கொடு பணத்தை கொடு. யாரை ஏமாத்துறதுக்கு வழி, அல்லாஹ் ஏமாத்துறதுக்கா? அல்லாஹ்வுடைய ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறது இப்படி எல்லாம் வழி சொல்ல தரக்கூடிய ஒரு செய்தி, ஒரு சித்தாந்தம், இது சொல்லுவதை நான் பின்பற்றுகிறேன், இதில் நான் அங்கம் வகிக்கிறேன், இந்த மதுகமை நான் சார்ந்தவராக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வது எப்படி நன்மைக்குரியதாக பெருமைக்குரியதாக இருக்கும் என்பதை எல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், மதுகுவில் இருந்து விலக வேண்டும். அல்லாஹ் ரசூல் காட்டியது மட்டுமே மார்க்கம் என்பதை புரிந்து கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.